எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அது இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க என்ஜாய் என்ஜாமி அப்படிங்கிற சாங்கோட டீகோடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பாட்டை டீகோட் பண்ணுற அளவுக்கு அதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, உங்கள் கேள்விக்கான பதில் இந்த வீடியோட கடைசியில் கிடைச்சிரும். அண்ட் ஒரு தமிழ் பாட்டோட அர்த்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ஒரு தனி வீடியோ போடுற அளவுக்கு எப்படி நம்ம தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் மறந்துட்டோமோ அதே மாதிரி தான் அந்த பாட்டில் இருக்கிற பிரச்சனையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த வீடியோ முழுக்க என்னோட கண்ணோட்டத்தில் என்ன தோணியிருக்கோ அதை தான் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்றுக்கருத்து இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பாட்டில் கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாரை பற்றி ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும், இந்த பாட்டோட டைட்டில் கார்ட்லையும் இதோட டைட்டில்லையும் தி எஃப்டி அறிவு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த எஃப்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்குறப்ப, எஃப்டி அப்படின்னா ஃபீச்சரிங் அப்படிங்கிற வார்த்தையோட ஷார்ட் ஃபார்ம் தான் எஃப்டின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ யாரோ ஒருத்தங்க வந்து கேமரா முன்னாடி ஃபஸ்ட் டைம் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து ஃபீச்சரிங் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அறிவுங்கிறவர் ஏற்கனவே நிறைய பாடல்கள் எழுதியிருந்தாலும் அவர் கேமரா முன்னாடி அப்பியர் ஆகிறது இந்த பாட்டில் தான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எஃப்டி அறிவு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு புதுசாக இருந்தது. இது வந்து மேபி தெரியாதவங்க யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்ட்டையும் நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம சாங்கோட எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போகலாம். ஸோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா பறை இசையோட ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்டு நிலத்தில் இருக்க மண்ணை வந்து அள்ளுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ பொதுவாகவே வந்து கிராமத்தில் வந்து பறை எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று இளவு வீடுகளில் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு விஷயத்தை வந்து ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக பறை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து நான் மக்களுக்கு வந்து நிலம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத வந்து இன்டெரக்டாக கன்வே பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட இந்த ஷார்ட் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் பாட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே என்னோட கண்ணோட்டத்தில் என்ன தோணியிருக்கோ அதை மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வரிகளில் வந்து பெரிய அர்த்தங்கள் எதுவும் இல்லை அப்படின்னாலும், மீன் கொத்தி, தவளை, கம்பளி பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு பாடலில் வந்து மனிதர்களை தவிர மற்ற உயிரினங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் அந்த மாதிரி ஒரு வரிகள் தான். ஸோ டைரக்டாக நம்ம அடுத்த வரிகளுக்கு போயிடலாம். ஸோ அடுத்ததாக வர அள்ளி மலர்கொடி அங்கதமே அப்படிங்கிற இந்த வரியில் அங்கதம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நையாண்டி நையாண்டித்தனமான அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கான தமிழ் அர்த்தம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஆங்கிலத்தில் வந்து சர்க்காசம் சர்க்காஸ்டிக் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கான ஈக்குவலண்டான தமிழ் வார்த்தை தான் இந்த அங்கதம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை. அடுத்து வர இந்த வரிகளில் இருக்கிற சுருக்கு பை அப்படிங்கிறது வந்து அந்த காலத்து பாட்டிங்கெல்லாம் வந்து சுருக்கு பையில் தான் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு அப்புறம் காசு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போட்டு சுருக்கு பையை கையிலே தான் எப்பயுமே வச்சுருப்பாங்க. இந்த பாட்டில் அறிவுமே வந்து அவங்களோட பாட்டியை நிறைய இடத்துல ஞாபகப்படுத்தியிருப்பாரு. ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸாக தான் இந்த வரிகள்லாம் வச்சுருப்பாரு. ஸோ முன்னாடி வர வரிகளை மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த வரிகளில் வர வள்ளியம்மா பேராண்டி அப்படிங்கிற வரிகள் வந்து அறிவோட பாட்டி பேர் வந்து வள்ளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் இருக்க மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அவங்க பாட்டி வந்து தன்னோட பேராண்டியோட சங்கதியை சொல்ல போகிற மாதிரியும் அவங்களோட கண்ணாடியை காணும் அதை வந்து எடுத்து கொடுக்குற மாதிரியும் வந்து இந்த வரிகள் அமைச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைகளும் வந்த வரிகள் எல்லாமே வந்து இந்த பாட்டுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த நாலு வரியில் இருக்கிற மெயினாக இந்த ரெண்டு வரியில் ஒரு ஆழமான அர்த்தத்தை சொல்லியிருப்பாங்க. அதாவது நல்லபடி வாழச் சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வக்குடி அப்படிங்கிற இந்த வரியில் ரொம்பவுமே வந்து ஒரு ஆழமான அர்த்தத்தை சொல்லியிருப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வாழ்ந்த பூர்வக்குடிங்கிறது வந்து முன்னாடி வாழ்ந்த மக்கள், அதாவது நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்தில் அவங்க வந்து மண்ணை வந்து பொண்ணாக பார்த்தாங்க, அதை வந்து அப்படியே அதுக்கு அடுத்த தலைமுறையில் இருக்கவங்ககிட்ட நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் நாம் தான் வந்து அந்த மண்ணை என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து இதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வரிகளில் வர ஆதிக்குடி அப்படிங்கிறது வந்து மறுபடியும் நம்ம முன்னோர்களை தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து காடு வயல்வெளியெல்லாம் வந்து சந்தோஷமாக பாடி திரிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நாய் நரி போன இவங்க மனிதர்களை தவிர மற்ற எல்லா உயிர்களுக்குமே இந்த ஏரி குளம் குட்டை எல்லாமே வந்து காமனாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து எல்லோரும் ஒன்றா தான் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதையும் வந்து இந்த வரிகளில் சொல்கிறாங்க. அம்மா ஏ அம்பாரி
ஸோ அந்த என்ஜாய் என்ஜாய்மி அப்படிங்கிற அந்த சாங்கோட டைட்டிலே வந்து இப்போ தான் வந்து இந்த பாட்டில் ஃபஸ்ட் டைம் வரும். ஸோ இந்த லிரிக்ஸில் இருக்க என்ஜாய் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையை என்ஜாயி அப்படின்னு சொல்லி தமிழில் மாற்றிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்னொரு அர்த்தம் கிடைக்கும். என்ஜாயினா பேத்தி, என்ஜாமினா பேரன். ஸோ என்னோடய பேத்தி பேரன் எல்லோரும் வந்து ஒன்றா சேர்ந்து யானை மேலே ஏறி திருப்பி தாத்தா பாட்டி என்ன வழிமுறை சொல்லிக் கொடுத்தோமோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்தா இந்தா மும்மாரி மும்மாரி அப்படிங்கிற வார்த்தையை வந்து அநேகமாக இப்போ எல்லாருக்குமே தெரியாமல் போயிருந்திருக்கும். ஸோ அந்த காலத்திலலாம் பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு மூணு டைம் எப்போலாம் சொல்லி வச்சாங்களோ மாறினா மழை, மூணு முறை வந்து சொல்லி வச்ச மாதிரி மழை வரும். இப்போ வந்து அது எல்லாமே அழிஞ்சிட்டதுனால நீங்கள் எல்லோரும் தாத்தா பாட்டி என்ன மாதிரி வாழ்க்கை முறை கடைபிடிச்சோமோ அதே இடத்துக்கு திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்ற மாதிரி ஒரு அர்த்தம் இதுக்கு அமைஞ்சிருக்கும். ஸோ அடுத்ததாக வர இந்த வரிகளில் பார்த்தீங்கன்னா கோழிக்கு வந்து முட்டை போடுறதுக்கோ இல்லை மயிலுக்கு வந்து அவ்வளோ அழகாக மேக்கப் போட்டுக்கிறதுக்கோ பாசி வந்து பச்சை கலரில் இப்படி இருக்கிறதுக்கோ இல்லை வந்து சாதாரண ஒரு குச்சி எடுத்துகிட்டு போய் அழகாக வந்து வீடு கட்டுறதுக்கோ குருவிகளுக்கு யாருமே வந்து யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல. அவங்கவுங்களோட வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணுனா எல்லாமே வந்து அழகாக தான் இருக்கும். நாம் தான் வந்து நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நம்மளோட இதெல்லாம் வந்து இழந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் இன்டெரக்டாக சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வர வரிகளில் வந்து பெரிய அர்த்தங்கள் இருக்க மாதிரி எனக்கு தோணலை அப்படின்னாலும் இதில் கடைசியாக வர ஆத்தோரம் கூடு கட்டி ஆரம்பித்த நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்குது. ஸோ எந்த இடத்துலலாம் வந்து தண்ணி இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம வரலாறுல படிச்சிருப்போம். ஸோ அதே தான் ஆத்தோரம் கூடு கட்டி தான் நம்ம வந்து நாகரிகம் ஆரம்பிச்சுது அப்படிங்கிறதையும் வந்து இதில் இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வர பாட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒப்பாரி ஸ்லாங்கில் இருக்கும். ஒப்பாரி அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாகவே வந்து ஒரு சோகமான சம்பவத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த வரிகளுமே பார்த்திங்க அப்படின்னா நான் அஞ்சு மரம் வளர்த்தேன், அழகான தோட்டம் வச்சேன், தோட்டம் செழித்தாலும் என் தொண்டை நனையிலையே அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இது வந்து விவசாயிகளோட வழியை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். என்ன தான் வந்து கஷ்டப்பட்டு விவசாயிகள் வந்து நமக்கு மூணு வேலையும் சாப்பிட்றதுக்கு நல்ல சோறு போட்டாலும் அவங்களால ஒரு வேளை கூட நல்ல சோறு சாப்பிட முடியல அப்படிங்கிறது தான் வந்து இது இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தைகள் வந்தாலுமே அது ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு பெரிய அர்த்தமுள்ள வரிகளாக தான் இருக்கும். கடல், கடல் ஒட்டின கரை, கரையை ஒட்டின வனம், வனம்னா காடு, காடுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனம்னா மக்கள், நிலம், குளம், இடம், தடம், தடம்னா போயிட்டு வர வழி. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய அர்த்தத்தோட சின்ன சின்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வர இந்த வரிகளில் இருக்க பாட்டன் பூட்டன் காத்த பூமி அப்படிங்கிறது வந்து மறுபடியும் நம்ம முன்னோர்கள் பற்றி, நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து இந்த பூமியை வந்து அளவுக்கு காப்பாற்றி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்ததாக வர இந்த ராட்டினத்தை சுற்றி வந்தால் சேவல் கூச்சி அப்படிங்கிற இந்த வரிக்கு வந்து நம்ம பூமி வந்து ஒரு தடவை ரொட்டேட் ஆகி வந்தாலோ இல்லை வந்து ஒரு கிளாக் வந்து ஒரு ஃபுல் டைம் ரொட்டேட் ஆகி வந்தாலோ 24 hours ரொட்டேட் ஆகி வந்தாலோ இந்த சேவல் வந்து பொழுது விடிஞ்சு கூவிரும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தையும் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேவல் மட்டும் இல்லாமல் எல்லா பறவைகளும் சேர்த்து போட்டு வச்ச எச்சம் தானே இந்த காடாக மாறிச்சு, அதாவது பறவைகளோட அந்த எச்சத்துலேருந்து அந்த காடு, வீடு, நாடு எல்லாமே உருவாச்சு அப்படிங்கிற ஒரு பேசிக் ஃபேக்ட்ஸையுமே வந்து இந்த வரிகளில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்த வர வரிகள் வந்து அந்த பாட்டி வந்து தன்னோட பேரங்கிட்ட என் செல்ல பேராண்டி, என் சீனி கரும்பு, உனக்கு என்னடா குறை அப்படின்னு கேட்குற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அடுத்து
அடுத்து இந்த வரிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கப்போ பாவக்காயெல்லாம் வந்து பந்தல் கட்டி அதில் தான் வந்து படர விட்டு வளர்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் அதில் வர காய்களை வந்து முதல்ல வர காயோ இல்லை முதல்ல வர நெல்லோ இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா விதை நெல் விதைக்காக அப்படின்னு சொல்லிட்டு காய் பழங்கள் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா இது அடுத்த போகத்துக்கு விவசாயத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியோ இல்லை அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து விவசாயத்துக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து விதைக்காக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது தான் வந்து இந்த வரிகளில் சொல்லி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்க இந்த விதைகள்லாம் கூட எங்களோட அப்பா நாத்தா அவங்கெல்லாம் விட்டுட்டு போனது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படி இந்த உலகமே உருவாகிறதுக்கு வந்து பறவைகள் வந்து ஒரு மூல காரணமாக இருந்ததோ அதனாலேயே வந்து குக்கு குக்கு அப்படிங்கிற வார்த்தையை வந்து இந்த பாட்டில் அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த பாட்டை முடிக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்க இளைய தலைமுறை வந்து மறுபடியும் வந்து ஒரு முன்னோர்களோட கையை பிடிக்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அதாவது இன்டெரக்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் கடந்து வந்த பாதையை நம்ம மறந்துடாமல் மறுபடியும் அவங்க எப்படி விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நம்ம மண்ணை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறத வந்து இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டோட அர்த்தங்களாக எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது தவிர நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.